Second. The second row, yeah. Right here. Yes. Will be fine for you. Yeah, comfortable. Thank you. ஹிமாச்சல் பிரதேஷ் வீடியோவோட பார்ட் 2ங்க இது. ஒரு பஸ் ட்ரிப்பு ட்ரெயின் ட்ரிப் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருக்கும், இதோட ஃபெசிலிட்டிஸு, சாப்பாடு, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம குடிக்கலாம். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, அதுக்குள்ளே குடிச்சிடலாம். எப்படி இருக்கு? இது வந்து மெனு கார்டு, நம்ம ஏறினோடனே கொடுத்துட்டாங்க. कृपया ध्यान दीजिए, आपकी सुरक्षा उठाएं और इस तरह अलग कर दें। कैबिन में हवा का दबाव कम हो जाने पर यह नकाब अपने आप में टेक ऑफ ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஃபிளைட் வந்து ரொம்ப ஷேக் ஆச்சு, ஒரு வழியா நேரா போக ஆரம்பிச்சிட்டோம். சாண்டு டயர்ல தண்ணி குடிக்கிறோம். பாதி பேர் பயத்துல கண்ண முடிஞ்சவங்க தூங்கிட்டாங்க. வந்து கிளாஸ் வந்து பண்ணிக்கிறதுனால ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கிரீன் போட்டு மொத்தம் வந்து இதுல எட்டு சீட் இருக்கும். சொல்லு, பிசினஸ் கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லு. எதுவுமே இல்ல, ஆனா கொஞ்சம் சீட்டு பெருசா கம்ஃபர்டபுளா இருக்கு. எக்ஸ்ட்ராவால இங்க ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணோம்னா நம்ம ஃபுட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கேயும் இருக்கு, சீட்டையும் நம்ம வேணா சாச்சுக்கலாம். சீட்ல நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்மள ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோல உட்கார வச்சிட்டாங்க. கரெக்டா உனக்கு இந்த ஃபிளைட்ல போற அனுபவம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ரொம்பவே ஷேக் ஆச்சுங்க. எனக்கு ஒரு ஒரு டைமும் வந்து மனிதனோட டெக்னாலஜியை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்குமா, இல்ல நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டைமும் ஆச்சரியப்படுறது வந்து ஃபிளைட் ஜேர்னி தாங்க. எப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளவோ நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் கூட எனக்கு இது வந்து எப்போதுமே ஒரு ஒரு டைமும் எனக்கு இதுல வரும்போது அதே ஃபீலிங் தான் இருக்கும். இல்ல உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு பிடிக்குமா? இவ வேற ஓடி வந்து ஜன்னலோரத்தை பிடிச்சுக்கிட்டான். கரெக்டா
கொஞ்சம் காது தான் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்க, கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ஜேர்னி. ஃப்ளைட்டும் வந்து விஸ்தாரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப கூட கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கு இங்க அங்கேயும் கரெக்டா. என்ன பண்றது, தூங்கிடவா? தூங்கிடுவோம். திடீர்னு வேற மோசமான வானிலை, டர்பியூலன்ஸ் வேற சொல்லிட்டாங்க, அதனால வந்து லைட்டா ஷேக் ஆகுது ஃப்ளைட். கொஞ்சம் ஆட்டத்தோடய தான் தெரியாதுங்க இதெல்லாம். நான்லாம் ஒரு கிராமத்து பிள்ளை, இவன்லாம் ஒரு சிட்டி பாய், அதனால வந்து இவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது இதெல்லாம். டெசர்ட் ரெண்டு டெசர்ட் தான் இருந்தது. நாங்கள் அவன் ஒன்று நான் ஒன்று வாங்கிருக்கோம். டீ டுவெல் ஓ கிளாக் ஃப்ளைட்டுங்க. மார்னிங் வந்து வீட்டில் 8 மணிக்கு நாங்கள் கேபு புக் பண்ணோம். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்ததுனால எனக்கு வேலை அவ்வளவா இல்லை. இல்லாட்டினா காலையிலே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் பல போராட்டங்கள் காலையில் இருக்குங்க. இல்லை, எழுந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், வீட்டை க்ளீன் பண்ணணும். ஒரு பெரிய டூருங்கிறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேற வச்சுட்டு வரணும். ஆனால் வந்து வீட்டில் அம்மா அப்பா இருந்ததுனால நான் ஜாலியாக கிளம்பி அப்படியே வந்துட்டேன். நம்மளுடைய 3 மணி நேரம் ட்ராவலு, அதாவது மேப்பில் பார்த்தோன்னா நம்ம இந்த எண்டு, சண்டிகர் வந்து அந்த எண்டு, கரெக்டாக அவ்வளோ தூரம் போகிறோம். இப்போ தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாலாம் போகிறாங்களே, அவங்க எவ்வளோ தூரம்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள, கரெக்டாக. நம்ம ஏன் டெல்லி போகாம சண்டிகர் போறோம்? டெல்லியில இருந்து சிம்லா வந்து ஒரு 10 மணி நேரம் ஆகும், ஆனா வந்து சண்டிகர்ல இருந்து சிம்லா ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம். அதனாலதான் நம்ம சண்டிகர் போறோம். அப்புறம் பிசினஸ் கிளாஸுக்கும் மத்த கிளாஸ் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு இந்த ஃபிளைட்ல சொல்லு? இப்போ நம்ம பிஸ்னஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கோம். அதுக்கும் மற்ற சீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சீட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு, சாப்பாடு டிஃப்ரென்ஸ், அப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி இருக்கு, இதுதான் டிஃப்ரென்ஸ். நாங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸ்னஸ் கிளாஸ்ல வந்தோம். உனக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இவனுக்கு பிடிச்சிருக்கான். ஏறினதுலேருந்து வந்து சாப்பாடு மட்டும்தாங்க கொடுத்துட்டே இருக்காங்க.
இவன் வந்து சும்மாவே ஒரு வாலு பையங்க, பிசினஸ் கிளாஸ் சீட்டை உடைக்காம போக மாட்டாங்க. இருக்கு இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கை கால் வந்து இவனுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. தூக்கமும் வரல, எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. எங்க அம்மா எப்படி வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்து நல்லா எட்டி பாக்குறது ரொம்ப பிடிக்குங்க. கீழே எல்லாம் சூப்பரா தெரியுது. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்ல வந்து இவங்க நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லி அப்படி தானே சொல்லணும். சண்டிகர் ஏர்போர்ட்டுங்க. இந்த ஏர்போர்ட்ல வந்து சாட்டு விஷயம்லாம் வந்து விற்கிறாங்க. அதாவது ஆமாம், சென்டர் ஆஃப் த ஏர்போர்ட்ல, வெளியில கூட கிடையாது. இவங்க வந்து நார்த் அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிச்சிட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு, அது செம்ம ஹைஃபையா இருக்கும். யூனியன் டெரிட்டரி, அந்த இடத்துல நம்ம இப்ப காலை வச்சு நிக்கிறோம். நமக்காக வந்து நம்மளோட கேப் வெயிட் பண்ணுது, அதுல போய் ஏறிடலாம். நெக்ஸ்ட் வந்து சண்டிகர்ல நம்ம இடம்லாம் பார்க்கும்போது மீட் பண்ணலாம். இப்போ வந்து டைம் வந்து 3:00. சண்டிகர்ல ஜியா நம்ம எங்க இருக்கோம்? சண்டிகர்ல இருக்கோம். ஓகே.